தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபது முப்பது ஆயிரம் தீவுகளை கொண்ட ஜோஜியன் குடா எழுதியவர் குரு அரவிந்தன் கொரோனா வைரஸின் தாக்கத்தால் ஏற்பட்ட கட்டுப்பாடுகள் காரணமாக மக்கள் சுமார் ஆறு மாதங்களாக வீட்டுக்குள் முடக்கப்பட்டிருந்தார்கள் கொரோனா வைரசுக்கு மருந்துகள் கண்டுபிடிக்காத இந்த நிலையில் சில கட்டுப்பாடுகளுடனும் மக்களை சற்று வெளியே நடமாட அரசும் சுகாதார அதிகாரிகளும் அனுமதித்தார்கள் ஆனால் பொது இடங்களில் சுகாதாரத்தை பேணக்கூடிய வகையில் மனித இடைவெளியை கடைபிடிக்கும்படியும் முகத்திற்கு கவசம் அணியும்படியும் கைகளை அடிக்கடி சுத்தமாக கழுவும்படியும் கேட்டுக்கொண்டார்கள் அதற்கமைய பொது இடங்களும் கட்டுப்பாடுகளுடன் செயற்பட ஆரம்பித்திருக்கின்றன பொருளாதார பின்னடைவை நிவர்த்தி செய்வதற்காக பொது இடங்கள் மக்களுக்காக சேவையாற்ற தற்போது தொடங்கியிருக்கின்றன மக்கள் எல்லோரும் கவனமாக செயற்பட்டால் மீண்டும் பழைய நிலைக்கு நாட்டை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை வீண் போகாது என்றே மக்கள் நம்புகின்றார்கள் இல்லாத மருந்தை நம்பியிராமல் நாங்களே கட்டுப்பாட்டுடன் நடந்து கொண்டால் கொரோனாவை ஓரளவு ஒழித்து விட முடியும் பெற்றோர்கள் மட்டுமல்ல பிள்ளைகளும் வீட்டுக்குள் எவ்வளவு காலம்தான் அடைந்து கிடக்க முடியும் எனவேதான் சில கட்டுப்பாடுகளை தளர்த்தி இருக்கின்றது அரசு பாடசாலைக்கு செல்லாமல் வீட்டுக்குள் செப்டம்பர் மாதம் வரை தொடர்ந்து இருக்க போகும் பிள்ளைகளின் மனநிலை பாதிக்கப்படக்கூடாது என்ற உளவியற் காரணங்களும் இதில் முக்கியமானதாகும் ஒன்டாரியோவில் மட்டும் இரண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கல்வி கேட்கிறார்கள் டொரண்டோவில் ஐநூற்றி முப்பத்தி எட்டு பாடசாலைகளில் சுமார் இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் கல்வி கேட்கின்றார்கள் எனவே இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பெற்றோர்கள் பிள்ளைகளை வெளியே அழைத்து செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் காலையும் மாலையும் பயண நேரத்தை மிச்சம் பிடித்து வீட்டிலே இருந்தபடி கணினி மூலம் நாங்களும் தினமும் வேலை செய்ய பழகிக் கொண்டு விட்டோம் டொரோண்டோ கல்வி சபையில் என்னிடம் கல்வி பயிலும் மாணவர்கள் தாங்கள் சென்று பார்த்த சில இடங்கள் பற்றி குறிப்பிட்டார்கள் அதில் ஒன்றான டொரோண்டோ மிருக காட்சியகத்துக்கு சென்று சென்றபோது வண்டியில் இருந்தபடியேதான் சுற்றி பார்க்க வேண்டி வந்தது மிருகங்கள் குறைவாக இருந்தது மட்டுமல்ல அநேகமான மிருகங்கள் வெயில் காரணமாக மரத்தின் கீழ் படுத்து இறைமிட்டு கொண்டிருந்தன எதிர்பார்த்த மாதிரி அவற்றை புகைப்படங்கள் எடுக்க முடியவில்லை அடுத்ததாக ஆப்பிரிக்கன் சவாரிக்கு சென்றிருந்தேன் அங்கு ஓரளவு மிருகங்களை அருகே சென்று பார்க்க முடிந்தது தீக்கோழியொன்று அருகே வந்து எல்லா வண்டி கதவுகளையும் தட்டி உணவு கேட்டபோது பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தது என்றாலும் வளமையாக வண்டியில் ஓடி வந்து ஏறி உட்கார்ந்து வேடிக்கை காட்டும் குரங்கு கூட்டத்தை இம்முறை காண முடியவில்லை காரணம் கொரோனா எல்லாவற்றையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு விதமான பொழுதுபோக்குகள் பிடிக்கும் இசை நடனம் நாடகம் எழுத்து வாசிப்பு சினிமா விளையாட்டு நீச்சல் படகோட்டுதல் பனிச்சறுக்கல் சுற்றுலா ஒன்று கூடல் என்று மகிழ்வோடு அனுபவிப்பவர்கள் எனக்கு வரலாறு சம்பந்தமான இடங்களை பார்ப்பதில் ஆர்வம் அதிகம் இருந்தது இம்முறை ஒன்டாரியோவில் ஏதாவது ஒரு இடத்துக்கு செல்ல நினைத்தபோது போது ஜோஜியன் குடா நினைவுக்கு வந்தது இது முதற்குடி மக்களின் பாரம்பரிய நிலமாகும் கொரோனா காலத்துக்கு ஏற்றதாகவும் மக்கள் கூட்டம் குறைவாக இருக்கக்கூடிய இடமாகவும் தெரிவு செய்தேன் காட்டேஜ் என்று சொல்லப்படுகின்ற ஏரிக்கரை வீடு ஒன்றை பெழி சவுண்ட் என்ற இடத்தில் வாடகைக்கு எடுத்ததில் நிம்மதியாக தங்கக்கூடிய வசதிகள் கிடைத்தன வீட்டின் பின்பக்க வளவில் கேம்ப் ஃபயருக்கு தேவையான வசதிகளை செய்திருந்தார்கள் பெரிய வளவின் பின்பக்கம் முழுவதும் நீண்டு வளர்ந்த பேர்ச் மரங்கள் நிறைய நின்றன வசதிகளற்ற ஆதிகாலத்தில் இந்த மரங்களையும் இதன் பட்டைகளையும் நாரையும் எடுத்துத்தான் முதற்குடி மக்கள் படகுகள் செய்தார்கள் இயற்கையின் குடையாக காலையில் பறவைகளின் இன்னிசையை கேட்கவும் அணிலாடும் முன்றல்களை பார்க்கவும் முடிந்தது நீண்ட நாட்களின் பின் இயற்கை சூழலை அந்த ஏரிக்கரையில் அனுபவிக்க முடிந்தது கொரோனா காரணமாக நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் குறைவு என்பதால் இந்த இடத்துக்கு துரண்டோவிலிருந்து இருந்து இரண்டு மணி நேரத்தில் செல்ல முடியும் சன நெருக்கமற்ற இடம் என்பதால் சுதந்திரமாக தெரிய முடிந்தது முகக்கவசம் அணிந்து மனித இடைவெளியை கடைபிடித்தோம் ஏரியை சுற்றிவர கரையோரங்களில் நிறைய பூங்காக்கள் இருக்கின்றன பூங்காவின் உள்ளக வீதியின் இரண்டு பக்கமும் உள்ள காணிகளை வாகன தரிப்பிடமாக்கி வாடகைக்கு விட்டிருக்கின்றார்கள் சுற்றுலா வண்டியில் வருபவர்கள் அந்த காணிகளில் வண்டியை நிறுத்த வசதிகள் செய்திருக்கின்றார்கள் நாங்கள் சென்றபோது காணிகள் வண்டிகளால் நிரம்பியிருந்தன மின்சாரம் கேபிள் தண்ணீர் எரிவாயு போன்ற வசதிகள் காணிகளில் கிடைக்கின்றன வண்டிகளில் படுக்கை வசதிகள் இருப்பதால் குடும்பமாக வரும் பயணிகள் அதிலேயே படுத்தெழும்புகின்றார்கள் சிறுவர்களுக்கான பூங்காக்கள் ஹைக்கிங் என்று சொல்லப்படுகின்ற நடைபயணிக்கு ஏற்ற மாதிரி பாதைகளை அமைத்திருக்கின்றார்கள் தினமும் ஒவ்வொரு பூங்காவுக்கும் சென்று நடக்கும்போது வித்தியாசமான இயற்கை சூழலை அனுபவிக்க முடிந்தது ஓரிடத்தில் நீண்டு உயர்ந்த கூடாக நடக்கும்போது சிகப் சிகப்பு ஒரேஞ்ச் வெள்ளை மஞ்சள் நிறங்களில் காளான்களை காண முடிந்தது இதைவிட மான்கள் மூஸ் கூஸ் ரகுன் புளூ ஜே லோன் பீவல் கழுகு கொக்கு கடல் கடல்பருந்து தவளை ஆமை சிப்மங் அணில் மசசாகா நெக் நரி வாத்துக்கள் போன்றவற்றையும் காண முடிந்தது அல்பர்டாவில் கரடிகளை பார்த்த அளவுக்கு இங்கே கரடிகளை காண முடியவில்லை முள்ளம்பன்றிகள் இப்பகுதியில் நிறைய இருந்தாலும் அவைகளையும் காண கிடைக்கவில்லை ரொட்டில் ஸ்னேக் என்ற பாம்பு கடித்தால் மனித உயிருக்கு உடனடி ஆபத்தில்லை என்றாலும் அதற்கான மருந்துகள் பெரிசவுண்ட் மருத்துவமனையில் தேவையான அளவு வைத்திருக்கிறார்கள் கனடாவிலே அதிக அளவு பாம்பு கடிக்கான மருந்து பாவனையில் இருப்பதும் இந்த மருத்துவமனையில் தான் ரோவின் ட்ரெயில் என்ற இடத்தில் நடக்கும்போது பாறைகளில் ஏறி இறங்க வேண்டியும் இருக்கும் பாறைகளில் ஏறி இறங்க முடியாதவர்கள் அதை தவிர்ப்பது நல்லது இந்த பெரிய பாறைகள் சுமார் ஒன்று தசம் எட்டு பில்லியன் வருடங்களுக்கு முற்பட்டவை என்று அங்கிருந்த பதாதையில் குறிப்பிடப்பட்டிருந்தது கில்பியர் என்ற இடத்தில் உள்ள குன்றுகள் பில்லியன் வருடங்களுக்கு முன்னிருந்த பெரிய மலைத்தொடரின் எச்சங்களாகும் இந்த மலைத்தொடர் புவி அதிர்வு காரணமாக சுமார் பன்னிரண்டு தசம் ஐந்து மைல்களுக்கு கீழே நிலத்துக்கு அடியில் தள்ளப்பட்டிருப்பது சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது இங்குள்ள பாறைகள் ஏரி தண்ணீரால் அரிக்கப்பட்டதால் ஏரிக்கரை மணல் சில இடங்களில் கருப்பாகவும் சில இடங்களில் ஊதா நிறமாகவும் காணப்படுகின்றன கனடாவில் பாரம்பரிய பெயரை கொண்ட இடங்களில் ஜோஜியன் குடாவும் ஒன்றாக இருக்கின்றது ஐரோப்பியரின் வருகைதான் இந்த இடம் புகழ் பெறுவதற்கு காரணமாகியது கனடாவில் உள்ள ஐம்பெரும் பாவிகளில் ஒன்றான ஹுரான் வாவி இரண்டாயிரத்தி ஆறு மைல் நீளமானதாகவும் நூற்றி எண்பத்தி மூன்று மைல் அகலமானதாகவும் இருக்கின்றது இந்த வாவியில் உள்ள ஜோஜியன் குடா உலகில் உள்ள பெரிய நன்னீர் குடாக்களில் ஒன்றாக இருக்கின்றது இருபத்தி மூன்று ஆயிரம் சதுர மைல்கள் பெறப்பளவை கொண்ட ஹிரான் வாவி ஐம்பெரும் பாவிகளில் இரண்டாவது பெரிய வாவியாகவும் உலகின் ஐந்தாவது பெரிய நன்னீர் வாவியாகவும் இருக்கின்றது இந்த ஜோஜியன் குடா நூற்றி இருபது மைல் நீளமானதாகவும் ஐம்பது மைல் அகலமாகவும் இருக்கின்றது கரையோரங்கள் பதினைந்து அடி ஆழமாகவும் நடுவே சராசரி நூறு தொடக்கம் முன்னூற்றி அடி வரை ஆழமாகவும் இருக்கின்றது ஆகக்கூடிய ஆழமாக பிரதான தொடுவாக்கி அருகே ஐநூற்றி நாற்பது அடியாக இருக்கின்றது இந்த குடா மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு மைல்கள் நீளமான ஏரிக்கரையை கொண்டது ஏரிக்கரைகளில் வேடிக்கையாக மீன் பிடிக்கும் வசதிகளும் உண்டு நீந்துவதற்கு ஏற்ற வசதிகளையும் செய்திருக்கின்றார்கள் வாடகைக்கு சைக்கிள் படகுகள் போன்றவை கிடைக்கின்றன ஒன்றாரியோ பாவியில் உள்ளது போல கலங்கிய தண்ணீர் இல்லாமல் இதிலே தண்ணீர் தெளிவாகவும் குளிப்பதற்கு இதமாகவும் இருக்கின்றது ஐரோப்பியர்கள் வந்தபோது ஐம்பெரும் பாவிகளில் இதைத்தான் முதலில் கண்டார்கள் ஜோஜியன் குடா மிக பெரிதாக இருந்ததாலும் மணற்றுலன் தீவு ப்ரூஸ் தீபகற்பகம் ஆகியன குறுக்கே இருந்ததாலும் இதை தனியாக பிரித்து ஆறாவது பாவி என்று அழைத்தார்கள் முதற்குடி மக்களின் பாரம்பரிய நிலமான இந்த மனைச்சுளன் தீவுதான் உலகத்திலே நன்னீரால் சூழப்பட்ட மிகப்பெரிய தீவாகும் ஐரோப்பியர் வந்து முதற்குடியேறிய இடமும் இதுதான் சுமார் ஆயிரத்தி நானூறுக்கு மேற்பட்ட கருங்கரடிகளின் இருப்பிடமாகவும் இருக்கின்றது சாம்பல் நிற ஓனாய்களும் மான்களும் உண்டு எனக்கு ஆச்சரியத்தை தந்த விடயம் என்னவென்றால் இந்த குடாவில் சுமார் முப்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிறிய தீவுகள் இருக்கின்றன என்ற செய்திதான் நம்ப முடியாமல் இருந்தது ஆனால் ஒன்றாரியோ அரசு இத்தீவுகளை அடையாளம் காண்பதற்காக ஒவ்வொரு தீவுக்கும் ஒவ்வொரு இலக்கத்தை கொடுத்திருப்பதில் இருந்து நம்ப முடிந்தது உலகிலே அதிக தீவு கூட்டங்களை கொண்ட நன்னீரால் சூழப்பட்ட இடம் ஒன்ாரியோவில் இருப்பது எமக்கும் பெருமைதான் ஐலண்ட் குயின் குரூஸ் கப்பலில் சுற்றுலா சென்றபோது பல தீவுகளை ஏரியில் காணக்கூடியதாக இருந்தது ஒவ்வொரு தீவும் கோடிக்கணக்கான பெருமதி வாய்ந்தவை இந்த தீவுகள் தனியார்களுக்கு சொந்தமானதாகவோ அல்லது குத்தகைக்கு எடுத்ததாகவோ இருக்கின்றன சில தீவுகளுக்கு முன்னால் சி என்று சொல்லப்படுகின்ற தண்ணீரில் இறங்கி கூடிய சிறிய விமானங்களும் இறங்கு துறையில் நின்றன பல வகைப்பட்ட படகுகளை காண முடிந்தது ஒவ்வொரு தீவுகளின் இறங்கு துறைகளில் நின்ற படகுகளுமே லட்சக்கணக்கான பெருமதி வாய்ந்தவை இச்சந்தர்ப்பத்தில் நாங்கள் பயணித்த ஐலண்ட் குயின் கப்பல் பயணத்தை பற்றி சிறிது குறிப்பிடலாம் என நினைக்கின்றேன் நூற்றி முப்பத்தி ரெண்டு அடி நீளமான அந்த கப்பல் மூன்று தட்டுகளை கொண்டது ஏரி பயணத்திற்காகவே வடிவமைக்கப்பட்டு இந்த கப்பலை மேல்தட்டு திறந்ததாக வானத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஐநூற்றி ஐம்பது பயணிகள் பயணிக்கக்கூடிய இந்த கப்பலின் ஒவ்வொரு தட்டிலும் முன்பக்கத்தில் நின்று ஏரியின் அழகை பயணிகள் ரசிக்கக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது மனித இடைவெளியை கடைபிடிக்கக்கூடிய வகையில் போதிய இடைவெளி விட்டு இருக்கைகள் போடப்பட்டிருந்தன ஆபத்து நேரத்தில் பாவிக்கக்கூடிய கவச ஆடைகள் இருக்கைகளுக்கு மேல் உள்ள தட்டில் வைக்கப்பட்டிருந்தன ஏரியில் பெரிய அலைகள் இல்லாததால் ஆட்டம் போடாமல் கப்பல் அமைதியாக சென்றது இந்த கப்பல் பெரிய கண்ணாடி எண்ணல்களையும் உணவகம் கழிவறை போன்ற வசதிகளையும் கொண்டது ஒன்டாரியோவில் குரூஸ் சேவையில் ஈடுபடும் கப்பல்களில் இதுதான் பெரியது இதைவிட வானத்தில் இருந்து ஏரியின் அழகை ரசிக்க விரும்பினால் ஜோசியன்பே ஏர்வேஸ் விமானங்கள் மூலமும் வானத்தில் பறந்து ஏரியின் இயற்கை அழகை ரசிக்கலாம் பயணத்தின் போது ஓரிடத்தில் கருங்பா பாறைகள் இரண்டு பக்கமும் சுவர் போல இருக்க ஒடுங்கி அந்த நீர்ப்பரப்பில் கப்பல் மெதுவாக கடந்து சென்றதை ரசிக்க முடிந்தது டோஸ் பாயிண்ட் என்ற இடத்தில் கப்பல் செல்வதற்கு திறந்து வழிவிட்ட பெரி ஐலாண்டை தொடுக்கும் பாலம் ஆச்சரியத்தை தந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கட்டப்பட்ட பழைய பாலம் திருத்தி அமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு புதிய பாலம் பாவனைக்கு வந்தது தொடக்கத்தில் தொடர்வண்டி பாதையாக இருந்த இந்த பாலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தொடர்வண்டி பாதை மூடப்பட்டதால் தற்போது வாகன போக்குவரத்திற்கு பாவிக்கப்படுகின்றது இந்த தீவுடனான பாதை இது ஒன்றுதான் சுமார் பத்தொன்பதனாயிரம் ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட இந்த தீவு வாச யூகேசிங் முதற்குடி இனத்தவரின் ரிசர்வ் பகுதியாகும் ஏரிக்கரையின் பல இடங்களில் உள்ள பாறைகளில் அவர்களின் இருப்பிடத்தின் அடையாளத்தை நினைவுபடுத்தும் நுக்சோக் என்று அழைக்கப்படும் கற்கள் ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருந்ததை காண முடிந்தது கனடாவின் வடபகுதியில் மட்டுமல்ல ஆர்க்டிக் என்று அழைக்கப்படும் பபின் ஐலண்ட் அலாஸ்கா கிரீன்லாந்து ஆகிய இடங்களிலும் பழங்குடி மக்களின் இப்படியான அடையாளங்களை காண முடியும் கனடிய எழுத்தாளர்களான ரைட்டர் வெபிசிக் ரைஸ் அண்ட் ரைட்டர் பேசில் ஜான்ஸ்டன் ஆகியோர் இந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் பெரி ஐலண்ட் எழுபத்தெட்டு மைல் நீளமான கரையை கொண்டது பயணத்தின் போது ஸ்ட்ரோக்கி சென்டர் கரையோர பாதுகாவலரின் தளம் நூற்றி பன்னிரெண்டு அடி நீளமான வால் த்ரீ மைல் ஹைலைட் ஹவுஸ் கில்பியர் ப்ராவின்சல் பார்க் ரோஸ் ஐலண்ட் சாண்டி ஐலண்ட் ஓட்டர் ஐலண்ட் பியர்ஸ் ஹெட் அமெண்ட ஐலண்ட் இசபெல்லா ஐலண்ட் டெவில் எல்போ போன்ற பல இடங்களை கடந்து சுற்றுலா கப்பல் பயணிக்கின்றது ஸ்டோக்கி சென்டரில் பல வகையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் உண்டு பியர்ஸ் ஹெட் என்ற இடத்தில் கருங்கரடிகளை காண முடியும் பைமைல் நரோ என்ற இடத்தை கடக்கும்போது கடல் பருந்துகளின் கூடுகளை காண முடிந்தது இந்த பெருந்துகள் வசந்த காலத்தில் இடம் பெயர்ந்து இங்கு வந்து முட்டையிட்டு ஜூன் மாதத்தில் குஞ்சுகளை பொறிக்கின்றன கில்பியர் மாகாண பூங்கா பிரபலமானது அழகான ஏரிக்கரையை கொண்டது இங்கே சிகப்பு வெள்ளை நிறமடிக்கப்பட்ட கலங்கரை விளக்கம் ஒன்று உண்டு கேம்ப் வசதிகளும் உண்டு கூடாரம் அமைத்தோ அல்லது வாகனங்களிலோ தங்க வசதிகள் செய்திருக்கின்றார்கள் முன்கூட்டியே பதிவது நல்லது பூங்கா ஆங்காங்கே பெரிய கருங்கல் குன்றுகளையும் கொண்டது நடப்பதற்கு ஏற்ற வகையில் பாதைகளை அமைத்திருக்கின்றார்கள் குன்றுகளின் உயரத்தில் ஏறி நின்று ஏரியின் அழகை ரசிக்க முடிந்தது அழகிய ஏரிக்கரையை புகைப்படங்களாகவும் எடுத்துக்கொண்டேன் மறுநாள் கப்பலில் செல்லும் போது இந்த பூங்காவை கப்பலில் இருந்தும் பார்க்க முடிந்தது கரையோரங்களில் நீர் விளையாட்டுகளில் பலர் ஈடுபட்டிருந்தனர் கப்பலில் சென்றவர்களுக்கு கப்பலுக்கு அருகே வந்து கையசைத்து மகிழ்ச்சியை தெரிவித்தனர் இதை கடந்து வாபுனோ தொடுவாயில் பயணித்தோம் எப்படி அந்த பெயர் வந்தது என்று அந்த இடத்தில் பயணிக்கும்போது போது அறிவித்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மிக கடுமையாக பனிப்புயல் வீசியபோது போது வாபுனோ என்ற ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழாம் ஆண்டு கட்டப்பட்ட நீராவி கப்பல் கோலிங் போட்டில் இருந்து பெரி சவுண்ட் என்ற இடத்துக்கு பயணித்தபோது இந்த ஏரியில் மூழ்கி போனது அதன் நினைவாக அந்த கப்பல் மூழ்கிய இடத்தை வாபனோ தொடுவா என்று அழைக்கின்றார்கள் இதில் பயணித்த இருபத்தி நாலு பேரும் கப்பலோடு மூழ்கி போனார்கள் இதை பற்றி நூறு ஆண்டுகளின் பின் நோர்த் ஸ்டார் என்ற ஆங்கில பத்திரிகை நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒன்று வரைந்து நினைவு கூர்ந்திருந்தது விபத்தில் மரணமானவர்களின் பெயர்களையும் ஆவணப்படுத்தும் நோக்கத்தோடு அட்டவணைப்படுத்தி இருந்தது இதேபோல ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஸ்ரீமர் ஏசியா என்ற கப்பலும் இந்த ஏரியில் மூழ்கியபோது பலர் மரணமாகினர் இந்த ஏரியில் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பெரிய படகுகளும் கப்பல்களும் இதுவரை மூழ்கியிருக்கின்றன இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மிக பலமான புயற்காற்று தொண்ணூறு மைல் வேகத்தில் இப்பகுதியில் வீசியபோது சுமார் முப்பது அடிகள் வரை அலைகள் எழுந்ததாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன பதினாறு மணி நேரம் நீடித்த புயற் காற்றால் ஏரியில் பயணித்த பத்து கப்பல்கள் மூழ்கியும் இருநூற்றி முப்பத்தி ஐந்து பேர் மரணமாகியும் போயினர் மூழ்கிய சில படகுகளை தற்போது மீட்டு எடுத்திருக்கிறார்கள் தற்காலத்தில் நவீன வசதிகள் கொண்ட படகுகள் இருப்பதால் ஆபத்தில்லை வேபினோ பீச்சில் கொரோனா பிரச்சினைக்கு பின் தற்போது லைஃப் கார்ட் மீண்டும் கடமையில் ஈடுபடத் தொடங்கிவிட்டார்கள் கொரோனா வைரஸை சாட்டி பயனுள்ள சுற்றுலா ஒன்றை செய்தது மட்டுமல்ல அதை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மனம் நிறைவாக இருக்கின்றது